ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் கோதுமை மாவும் மூணு உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு ஃபுல்ஃபுல்லான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இது 300 கிராம் அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சளிச்சு எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைற அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு தண்ணியினுடைய அளவுகள் தெரியும். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற விட்டுருங்க. மாவு எந்த அளவுக்கு ஊறுது அந்த அளவுக்கு நம்மளுக்கு முறமுறன்னு கிடைக்கும். இப்போது மாவு ஊற டைமில் ஒரு மிக்சிங் பவுலில் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது தோல் உரித்து இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கைகளாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நல்லா மேஷர் வச்சு கூட நீங்கள் மசிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூட அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸுக்கு கொடுக்கறதுனால மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பூரி கட்டியில் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். 15-20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற அளவுக்கு மாவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும். இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம். அதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு மாவை நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ங்க. அப்போ தான் நம்மளுக்கு மேலே நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு இப்போ இதை ஓரங்களில் ஒரு கத்தி வச்சு நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றியும் ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் ரெண்டாக பிரித்து எடுத்துட்டு இருக்கிற மாவு எல்லாத்தையும் இது போல் நம்ம செஞ்சு எடுத்து லேயராக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தனித்தனி ஷீட்டுக்கலாம். இப்போ இந்த ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற எல்லா மாவிலையும் நம்ம ஷீட்டை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா ஷீட்டும் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதிலேருந்து ஒரு ஷீட்டை மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி கட்டியில் வச்சு மேலே கொஞ்சமாக மாவை தூவி விட்டு எக்ஸ்ட்ரா நம்ம இது மாதிரி தேய்ச்சி எடுத்தனாக்கா இன்னும் நம்மளுக்கு மெலிசாக கிடைக்கும். இப்போது ஷீட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்களை கொஞ்சமாக எடுத்து இதுமாதிரி நடுவில் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு வெளியில் வராது. இப்போ இந்த ஓரம் எஜ்ஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் வெளியில் வராது. 2 பக்கமும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது உருளைக்கிழங்கு வெளியில் எதுவும் வராது. பாருங்கள், இது போல் இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதோ இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த ஒவ்வொன்றத்தையும் உள்ளே நம்ம போடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது தான் மேலே வந்து நல்லா முழு முறணும், உள்ளே நல்லா மாவு வந்து நல்லா வெந்து கிடைக்கும். அதிகமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுட்டாக்கா மேலே சட்டுன்னு நமக்கு களை மாறிட்டு உள்ளே வேகமாக இருக்கும். ஸோ இதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு நடுவில் அப்பப்போ நல்லா திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா வேக வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா இது வேக வைங்க. இதனுடைய சலசலப்பு கொஞ்சம் அடங்கும் போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த டைமில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாதிரி வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இவ்வளோதாங்க இருக்கிற எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம பேட்ச் பேட்சாக செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்த பேட்சை இது மாதிரி போட்டு எடுத்துக்கலாம்.
இது போல் இருக்கிற எல்லா மாவுலையும் இது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நல்ல முறுமுறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் வீட்டை வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கே இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.